சூப்பர் மாடல் இருக்குது பாருங்க. பருப்பு கறி, அதுக்கு பிறகு பொடலங்காய் கூட்டு கூடுதல் நீங்களே போட்டு தமிழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் பிடிக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன் மக்கள். எனக்கு சூப்பர் சூப்பரான நாள் என்னென்னு கேட்டிங்கன்னா, சுவிட்சர்லாண்டில் எனக்கு வந்து மிக அழகான அந்த சுவிட்சர்லாந்து நாட்டில் தமிழ் காரங்க இருக்கக்கூடிய ஏரியாவை பார்க்க போகிறேன். தமிழ் ஏரியா ஒன்று போயிட்டு இருக்கோம் இட்லி தோசை வடைக்காக. ஆமாம், ஏன்னா நான் அஞ்சாறு நாளாக இங்கே உள்ள இந்த ஃபுட்டுகளை சாப்பிட்டு காஞ்சி போச்சு. வீட்லேயும் நாங்கள் பொங்கி சாப்பிட்டோம் இல்லைன்னு இல்லை, இருந்தாலும் நம்ம தமிழ் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கா இல்லை. அதனால் வந்த அன்னைக்கு வந்து அந்த டாக்ஸியில் வந்த தீபன் தம்பி வந்து நம்மகிட்ட சொன்னார், ஜோசப்ஸ்ட்ராஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போங்க, அங்கே தான் நல்ல தமிழ் கடைகள்லாம் இருக்கும்னு. ஸோ அதை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இந்தியன் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸ்ட்ரெஸ்ஸான்னு சொல்கிறாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரெஸ்ஸான எனது தெரு. பிரியாணி அது கூட வேற என்னதோ போட்டிருக்காங்க பாரு. வந்தமே இந்தியன் தமிழ் உணவுகள் வரவேற்குதுப்பா. இங்கே அந்த அந்த ஹோட்டல் தான் நினைக்கிறேன். டட்கா, இது வேற ஹோட்டல், இது டட்கா ஹோட்டல். நல்லா படங்கள் அழகா இருக்கு. இப்ப நம்ம வந்து தமிழ் கடை ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்து, இங்க வந்து இங்க பாருங்க ஆலு கோபி, ஆனியன் பஜ்ஜி, சிக்கன் டிக்கா. இது வந்து நார்த் இந்தியன் கடை, சிக்கன் டிக்கா எல்லாம் போட்டு ஆலு கோபி, பிந்தி மசாலா, பிரைஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. நோ, ரொம்ப ஸ்ட்ரீட் அமைதியாக இருக்குல்ல. ஆமாம், எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்களோ, இவர்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க நாங்கள் வேலைக்கு போகிறோன்னு. ஆனால் நான் சுவிட்சர்லாந்து இவ்வளவு ஹாட்டாக இருக்கும்லாம் நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. நீங்கள் நானும் இவ்வளவு சுவிட்சர்லாண்ட்னா ஒரு பனி பிரதேசம், பனிப்பா கூலாக இருக்கும்னு நினச்சேன். பாருங்க ரோட்ல எவ்வளவு கிடக்குது பாருங்க. Careful, careful. This is plums, yeah? Oh my goodness. Oh my god. Oh, sorry, thank you. I know. பாருங்க நம்ம மலர் தூவி வரவேற்கும் போற இடங்கள்ல இங்க பழங்கள் தூவி வரவேற்கிறோம். ஜோசப்ஸ்ட்ராஸா உங்களை பழங்கள் தூவி வரவேற்கிறது. Wow, super, super. Friends corner or something like that. இந்த இருக்குது friends corner. இங்க தான் நான் சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ் கார்னர் இதுதான் நான் சொன்னேன். இங்கே தான் மசாலா தோசை போட்டிருந்தது, இங்கே தான் நான் சொன்னேன். வெளியில் உட்காந்து சாப்பிடலாம். டூ ஹாட், உள்ளே இருக்குமே. ஆ, இங்கே இங்கே சீட் இருக்கு. இது இது தமிழ் தமிழ் கடையா இந்தியன் கடையா? இது ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா தமிழ். நாங்கள் லண்டன்ல இருந்து வரோம். இந்தியா நல்ல உணவாக இருக்கு. ஓகே ஓகே ஓகே. மக்களை வந்து நம்ம தேடி பிடிச்சி வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் கார்னர்னு சொல்லி ஒரு தமிழ் கடை இங்கே இருக்குது. நிறைய தமிழ் கடைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்த்ததில் இது ஓப்பனாக இருந்துச்சு. ஸோ உள்ளே வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்துருக்கிறது லஞ்ச் டைம். ஆனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட போகிறோம். எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க? லஞ்சா சாப்பாடு சாப்பிடலாம். சாப்பாடு சாப்பிடணும்னு சாப்பிட்டுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு தோசை என்ன வேணும்? மசாலா தோசை இருக்குது, ரொட்டி இருக்குது, சாதா தோசை, ஜஃப்னா தோசை இருக்குது. ஓகே, அது உனக்கு தோசை இட்லியா? இட்லி இல்லை. மூணு மசாலா தோசை உங்களுக்கு என்ன வேணும்?
கொத்து நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு எனக்கு இந்த வெஜிடேரியனா நான் வெஜ் வெஜ் நான் வெஜ் எப்படி சிக்கனா இல்லனா உனக்கு என்ன வேணும் வெஜிடேரியன் இல்ல இல்ல மசாலா தோசையில அப்படி வருதா என்ன அதுதான் எனக்கு மட்டன் கொடுங்க அப்போ அண்ணாக்கு இப்போ இந்த கொண்டு போனீங்கல்ல ஒன்று ரைஸ் அது வந்து அது சிக்கன் வெஜிடேரியன் ரைஸ் வெஜிடேரியன் ஆமாம் வெஜிடேரியன் போட்டு அது சூடாக இருக்குமா அவருக்கு சூடாக தான் வேணும் இப்படி வரும் வெஜிடேரியன் இப்போ டால் டால் எல்லாம் இருக்குது சிக்கன் ஆமாம் உங்களுக்கு சிக்கன் வேணுமா இல்லை வெறும் வெஜிடேரியன் வேணுமா வெறும் வெஜிடேரியன் வெஜிடேரியன் ஆள் ஓகே நல்ல சூடா காஃபி கொடுங்க உங்களுக்கு என்ன வேணும் காஃபியா சாய் ஓகே ஓகே சாய் வேணுமா எத்தனை சாய் உங்களுக்கு சாய் வேணுமா ஆமா நான் சின்னதா இருக்கும் சரிண்ணே தேங்க்ஸ்ண்ணே ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மற்ற வெளிநாட்டுக்காரங்க நிறைய பேர் வராங்க வெளிநாடு நம்ம தான் வெளிநாட்டுக்காரங்க நான் சொல்கிறேன் இங்கே விளையாட்டுகள் நிறைய பேர் வர்றாங்க பாருங்க ஸோ நான் நல்ல நல்ல நீட்டாக இருக்குது ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது நல்ல ஒரு தாய்லாண்டில் உட்காந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குதுல்ல சவுண்டுகளும் மனமும் நல்லா இருக்குது வந்தோடனே இந்த கடையில் என்ன சின்ன அவஸ்தான் தான் நம்ம ஒரு ஃபீலிங் இருக்கு சின்னதும் சொல்ல முடியாது வெளியிலலாம் போட்டிருக்குறாங்க பாரு ஒரு 50 சீட் இருக்கு ஆமாம் நீங்கள் பாஷை நீங்கள் இப்போ பேசுனீங்கல்ல அந்த பாஷை என்ன பாஷை ஜெர்மன் மொழி ஓகே ஓகே அதெல்லாம் நல்ல ஃப்ளூவெண்டாக பேசுகிறீங்க அப்போ நல்லா பரவாயில்ல லண்டன்ல இருந்து எல்லாரும் இங்கே வரணும் எங்களுக்கு இந்த நாட்டில் வந்து நமக்கு வந்து சர்வ் பண்ணுற விதமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டேபிள் க்ளாத் போட்டுக்கிறாங்க போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து ஃபோர்க்கு நைஃபு இதெல்லாம் வந்து சேம் தான் அந்த டேபிள் க்ளாத் ஒன்று இதில் அதுலேயும் போட்டுக்கிறாங்க இது கூட பேப்பர் தான் இது பேப்பர் தான் நல்ல ஒரு ஐடியா டிஸ்போசல் பேப்பர் தான் ஏன்னா கீழே எதுவும் கொட்டினாலும் அதை அப்படியே தூக்கி போட்டுடலாம்ல ஸோ அந்த மாதிரி நல்லா இருக்கு நிறைய விளையாட்டுகள் தான் நிறைய வர்றாங்க பாருங்கள் ஸோ எல்லாருக்கும் நல்லா பிடிச்சிருக்கு போல் அந்த ரெஸ்டாரண்ட் நாங்கள் வந்து கொஞ்ச நேரத்துல நல்லா கூட்டம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய ஆட்கள் வர்றாங்க நல்ல பிஸி மணி இப்போ வெறும் 11:30 மணி தான் ஆகுது பிஸி அஞ்சு நாள் முடிஞ்சு ஏன்னா மற்ற கடைகள்ல சூடா இருக்க மாட்டேங்குது ஓகே சூப்பரா இருக்கு ஏலக்கெல்லாம் போட்டு ஏலக்கெல்லாம் போட்டுக்கா ஸோ இங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது எனக்கு இன்னொரு இன்னும் ஞாபகம் வந்து என்ன கேட்டிங்கன்னா எந்த ஜூஸ் வாங்கினாலும் கோகோ ஃபேண்டா இல்லைனா வேறு ஃப்ரூட் ஜூஸ் இல்லைனா தண்ணி எது வாங்கினாலும் அது வந்து ஒயின் கிளாஸில் தான் கொடுக்குறாங்க இங்கே லண்டன்லாம் ஒயினை மட்டும் தான் ஒயின் கிளாஸ் ஒயினை மட்டும் தான் ஒயின் கிளாஸில் கொடுப்பாங்க இங்கே வந்து எல்லாமே ஒயின் கிளாஸ் இந்த கூம்பு மாதிரி இருக்கலாம் அந்த கிளாஸில் தான் கொடுக்குறாங்க ஏன்னா பக்கத்தில் அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க அதை பார்த்தேன் ஓகே தண்ணி அவங்க குடிக்கிறது ஆனால் ஒயின் கிளாஸில் ஆனால் டிடியில் தான் பாருங்க இங்கே என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பாருங்க சூப்பராக நம்ம பருப்பு வடை சமோசா பருப்பு வடை சமோசா உளுந்த வடைக்கில் இருக்குது பாருங்க உளுந்த வடை பணியாரம் சூப்பராக இருக்குடே எல்லாம் அங்கே கிடைக்கிற மாதிரியே இங்கே இங்கே இருக்குது ஆனால் இங்கே கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது பெருசாக இருக்குது லண்டனில் இவ்வளோ பெரிய சைஸ் இருக்காது வடையெல்லாம் இந்த இருக்கும் நல்லா பெருசாக இருக்குண்ணே வடையெல்லாம்
நல்லா பெருசா இருக்கு வடையெல்லாம். எங்க லண்டன்ல இதோட சின்ன சின்னதா தான் இருக்கும். பப்படம் வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே கொட்டா தான் நடக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸு, அதுக்கப்புறம் அது பிரியாணின்னு நினைக்கிறேன். கறிவேல், கத்திரிக்காய், கத்திரிக்காய், பருப்பு கறி, அதுக்கப்புறம் புடலங்காய் கூட்டு, இது என்னது இது என்னது ஒரு கூட்டு, கோஸு கூட்டு, இந்த மாதிரி எல்லா வகைகளும் வச்சுருக்குறாங்க. ஓகே, ஆனால் இங்கே வந்து இறச்சி வகை கூட வந்துட்டு வரும். சூப்பராக இருக்குது சாப்பாடு. பப்படமும் வருதுடே சாப்பாடு கூட. பருப்பு கறி, பருப்பு, புடலங்காய், கத்திரிக்காய், அது என்னன்னு தெரியல, சாலடு, அது அப்பளம். அப்பளம் சூப்பராக இருக்கும். எங்களுக்கெல்லாம் மசாலா தோசை, வெயிட்டிங் ஃபார் மசாலா தோசை. ஓ, கொத்து கூடயும் இது கொடுக்குறாங்க பப்படம். எல்லாத்துக்கூடையும் பப்படம் இந்த நாட்டில், எல்லாத்துக்கூடையும் பப்படம். ஓகே ஓகே. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச மீல் இது. லண்டன்லேயே அடிக்கடி சாப்பிடுவேன். இங்கே எப்படி டேஸ்ட் இருக்கணும் பார்ப்போம். ஃபேவரேட் கத்திரிக்காய். இது என்னது, கத்திரிக்காயா? ரொம்ப பிரமாதமாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? லண்டன்ல கிடைக்க மாதிரி இருக்கா? அதோட நல்லா இருக்கா? கம்பாரிசன் பண்ணணும்லப்பா. அதே மாதிரி தான் இருக்கா டேஸ்ட்? இது எனக்கு அது கூட கொஞ்சம் நல்லா தெரியும். ஐயோ, இல்லை நல்லா அது மோசம், இது கம்மின்னு சொல்லல. உங்களுக்கு இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஓகே. ஆமா, இதுல வீட்டு சமையலோட டேஸ்ட் இருக்கு. லண்டன்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லல, வீட்டு சமையல் உள்ள டேஸ்ட். அப்படியா? வேற என்ன, வேற என்ன? அதுக்கு அது நீங்க போய் சாப்பிட்டு சேன கிழங்கு நினைக்கிறேன். ஆமா, சேன கிழங்கு. இது பருப்பு. பருப்பு இல்ல, அது வந்து இது. ஓ, இது காய். காய் நல்லா இருக்கா? ஹோட்டல் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. வர்த்த ரொம்ப. அப்ப ஒரு பார்சல் கூட வாங்கிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன் சாயங்காலத்துக்கு. பாப்பா எப்படின்னா டேஸ்ட் பாருங்க. மசாலா தோசை கொஞ்சம் சின்னதாக இருக்குது. குழம்பு மசாலா தோசை இங்கே கொஞ்சம் சின்னதாக இருக்குது. குழம்பு மசாலா தோசை. ஆமாம், இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் ஜஃப்னா ஸ்டைல் இருக்கும் போல. ஆமாம், ஜஃப்னா ஸ்டைல் மசாலா தோசை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா தோசையே, மசாலா தோசை எப்படி இருக்கு பாருங்கள். மசாலா தோசை உள்ளே வந்து உருளைக்கிழங்கு இது வச்சுருக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் கூட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் பருப்பு கறி, அதுக்கப்புறம் ஒரு பப்படம். ஸோ இவங்க வந்து நான்வெஜ் மசாலா தோசை கேட்டாருங்க, அது சிக்கன் கறி வச்சுருக்குறாங்க. அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகே, நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே. ஆமாம், எப்பவும் உள்ள மசாலா தோசை மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜாஃப்னா தோசையில் மசாலா தோசை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. அப்படி இருக்கு. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கார்னரில் நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சுது. மசாலா தோசை, மீல்ஸு, வேறு என்ன வேணும்? நீ இப்போ நடக்க முடியல சாப்பிட்டுட்டு. சாப்பிட்டது எவ்வளோ ஆச்சு? சாப்பிட்டது வந்து 78 francs. ஓகே, சாப்பாடு மீல்ஸ் வந்து 36 francs, மிச்சம் எல்லாம் 16 ரவுண்டு 70 pounds பக்கம் வச்சுக்கலாமா? 70 pounds. ஓகே, வீச்சஸ் கோ. ஒரு சாப்பாடு, 3 தோசை, 4 டீ, இதுக்கு வந்து 7000 ரூபா இந்தியன் ரூபீயில். இங்கே வரணும்டா இதுக்கு, ட்ரெயினுக்கு போகிறதுக்கு. ட்ரெயின் போக எப்படி போகணும்? அங்கே கடையெல்லாம் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் குயிக் அந்த கடையெல்லாம் காமிச்சிட்டு போயிடுறேன். சுவிட்சர்லாண்டில் வந்து தமிழ் கடை எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ தமிழ் கடையில் சாப்பிட்டாச்சு. இனி தமிழ் கடையில் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. ஓ, சலூனில் இருக்குது. ஜஸ்ட் சுவிட்சர்லாண்டில் வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்கா, சாம்பிளுக்காக சில கடையில் காமிக்கிறோம். சலூன் இருக்கு தமிழில். சலேஹா இங்கே இருக்கு பாருங்க. இது இதுதான் அவங்க சொன்ன அந்த நாதன் கடை. அதான் சொன்னாங்க. இங்கே பாருங்க, இங்கே எல்லாம் சூப்பராக போட்டிருக்குது. இதெல்லாம் நைட்டியோ? நைட்டி என்ன விலையெல்லாம் எப்படின்னு பார்ப்போம். 15 francs. ஓகே ஓகே. அது லண்டன் வரல மாதிரி தான் இருக்குது. 15 francs. ஹலோ, சோ கடைக்கு உள்ளே போய் போட்டுறேன். இங்கே நின்றுங்க, நீங்கள் நின்றுங்க, நான் போய். நீங்கள் அங்கே நின்றுங்கோ, நான் ஜஸ்ட் ஒரு கடை மட்டும் எடுத்துகிட்டுருக்கேன். ஹலோ ஹலோ. ஆமாம், லண்டன் தமிழச்சு. ஓ, இங்கே இதெல்லாம் இருக்குதா? நகையெல்லாம் இருக்குது. ஓகே ஓகே. ஹலோ
ஸோ இந்த கடை வந்து நாதன் கடை. நான் அவங்க வந்தப்பவே வந்திறங்கினப்பவே தீபனை நான் சொன்னது வந்து நீங்கள் நாதன் கடைக்கு போங்க. நாதன் கடை நீங்கள் கூகுளில் போட்டாலே உங்களுக்கு வரும் எந்த இடத்துல இருக்குதுன்னு. ஸோ அவ்வளோ ஃபேமஸான கடைன்னு நினைக்கிறீங்க. எல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஈவன் க்ளோத்ஸ் மட்டும் இல்லை, தங்க நகை கூட வச்சுருக்குறாங்க. எல்லாம் நல்ல சூப்பர் மாடலில் இருக்குது பாருங்கள், அடிப்படியாக இருக்குது. இங்கே சங்க நகை சேமிப்பு திட்டம் எல்லாமே இருக்குப்பா. நம்ம இந்த லண்டன் மாதிரி தான் எல்லாமே இங்கே இருக்குது. சந்தாதாரர்கள் 12 மாதம் தொடர்ச்சியாக பணம் செலுத்த வேண்டும். தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல சேவைன்னு நினைக்கிறேன் இல்லையா. சுவிட்சர்லாந்துனா சும்மாவா, தமிழன்னா சும்மாவா அப்படின்னு கேட்குற மாதிரி இங்கே பாருங்கள். சின்ன பிள்ளைகளுக்கு வேட்டி சட்டை எல்லா விதமான துணிகளும் இருக்குது. ஓகே, ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. கடை வந்து நல்லா கூட்டமாக இருக்குது எப்போவுமே, நல்லா இருக்குது. பட்டு பாவாடை எல்லாம் ஓகே. பிளவுஸ் எல்லாம் தைச்சு கொடுப்பீங்களாங்க? தைக்க இருக்குது, ஒரு ரெடிமேட் பிளவுஸ்லாம் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. எல்லாமே தமிழ் எழுதிப்பட்டிருக்காங்க. கடை திறப்பு நேரம் ஸோ இதுதான். இங்கே இப்படி போயாச்சுன்னா ஃபுல்லாக தமிழ் கடைகள். இங்கே பாருங்கள், சன் டாய் ஷாப் இங்கே பாருங்கள். இங்கே ஒரு இருடா இருடா அங்கே ரெண்டா. இங்கே ஒரு கடை இருக்குது. இது வந்து இது என்ன கடை? இதுவும் தமிழ் கடையா இல்லையா? தமிழ் கடை மாதிரி தெரியல. தமிழ் கடை செம்பலாம் இருக்குது பாருங்க. இது பாரு, ஹலோ. இது வந்து வளையல் கடை. ஊசி பாசி வளையல்லாம் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள். குடம்லாம் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் கவரிங் நகைகள் எல்லாம் அந்த கடையில் நம்ம இது பார்த்தோம். என்னது ஒரிஜினல் நகை? ஒரிஜினல் நகை இங்கே வந்து கவரிங் நகை. ஓகே, சாமி படம்லாம் வச்சுருக்குறாங்க பாரு. குட், தேங்க்யூ. இருக்குது. ஓ, அந்த கூட மரக்கரை சம்மன் கடை. ஆ, சரி 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 சரி. ஓகே, பாய் பாய். அப்படியா? செவ்வதிங்களா, எங்கே போனாலும் நமக்கு வந்து வரவேற்பு. ஓகே, அந்த அங்கே ஏதோ கடை இருக்குன்னு சொன்னாங்க. வேண்டாமா? வேண்டாம், டைம் ஆச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது மக்களே இங்கே கடைகள்லாம். நான் டைம் ஆயிடுச்சுனால நாங்கள் இப்போ போகிறோம். எங்களுக்கு வந்து இப்போ சாக்லேட் ஃபேக்டரிக்கு போகணும். ஓகே, இன்னொரு வீடியோ உங்களை பாக்குறேன். ஓகே, பாய்.